கற்பவர்களாகிய நாம் சுற்றாடற் கல்வியை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை கூட நாங்கள் ஆரம்பிக்கலாம். வண்டி தரம் 2 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் 12, அதாவது பிரயாணம் என்ற பகுதியை இன்னையோடு நாங்கள் முடிக்க போகிறோம் இல்லையா. இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க, இந்த இறுதி பகுதியில் நாங்கள் எவற்றை பற்றி கற்றுக்கொள்ளலான்னு பார்க்கலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். வண்டி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், நம் வீதியை செல்லும் போது கடைபிடிக்க வேண்டியவை. அதாவது நாங்கள் எல்லாத்துக்கும் வீதியை பயன்படுத்துகிறோம் இல்லையா. நாங்கள் நடைப்பதற்கு பயன்படுத்துகிறோம், பேருந்து போக, நமது தனியார் வாகனங்கள் போக, இந்த மாதிரி பார்த்தா நாங்கள் எல்லாமே இந்த வீதியை பயன்படுத்தி தான் செய்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், இந்த வீதியை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கோம் இல்லையா. சில நேரம் நாங்களே பொது வீதிகளை சேதப்படுத்துகிறோம். இது மாதிரி சேதப்படுத்தக்குள்ள நம்மளோட பிரயாணங்கள் தான் பிள்ளைகள் தடைப்படுது. இவற்றை நாங்கள் போன பாடங்களில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் இல்லையா. இப்போ நாங்கள் பார்க்குறோம், நாம் வீதியில் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டியவை. அதாவது சில விஷயங்கள் இருக்குது, சிறுவர்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் எவற்றை கடைபிடிக்க வேண்டும்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது, சிறுவர்கள் வீதியில் செல்லும் பொழுது பெரியவர்களுடன் பயணித்தல். எப்போயுமே சின்னவங்க, அதாவது சிறியவர்கள் என்ன செய்யணுமா, வீதியில் செல்லும் போது எப்பயுமே யாரோட போகணும், வண்டி, ஒரு பெரிய ஒரு நபரோட நாங்கள் நமது பயணத்தை மேற்கொள்ளணும். தனியாக என்ன செய்யணும், போகக்கூடாது. தனியாக போகாமல் ஒரு அம்மா அப்பா இல்லாட்டி உங்களுக்கு தெரிந்தவங்க, பெரியவங்க, மூத்தோர் இவர்களுடன் தான் நீங்கள் என்ன செய்யணும், வீதியில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த பாதை கடவைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது எப்பயுமே ஒரு பெரியவங்களோட கையை பிடித்து தான் நமது பாதையை நாங்கள் கடக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகள், நீங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது, அது நீங்கள் பொது வாகனங்களில் செல்லலாம் இல்லாட்டி தனியார் வாகனங்களில் செல்லலாம், எந்த வாகனங்கள் சென்றாலும் நீங்கள் தனியாக பயணிக்க கூடாது. சிறியவர்கள் எப்போவுமே பெரியவங்களோட தான் பயணத்தை மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் தனியாக போனீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள். சில நேரம் வீதி விபத்துக்கள் ஏற்படலாம், சில நேரம் இந்த பாதைகளை கடக்கும் போது உங்களுக்கு ஏதாவது விபத்துக்கள் ஏற்படலாம், எங்களால் சொல்ல முடியாது இல்லையா தனியாக போனால். ஆகவே தான் சிறியவர்கள் வீதியில் பயணிக்கும் போது என்ன செய்யணும், பெரிய ஒரு நபருடன் தான் அவங்களோட கையை பிடித்து தான் நீங்கள் பாதையில் செல்ல வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கூறியிருக்காங்க. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது 2வது வண்டி, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வீதியில் வலது புறமாக நடந்து செல்ல வேண்டும். எந்த பக்கம் நடந்து போகணுமா, வீதியில் வலது புறமாக நடந்து போகணுமா. அதாவது நாங்கள் எழுதுகிற கைப்பக்கம்தான் எப்பயுமே நடந்து போகணும், வலது புறம். நாங்கள் இடது புறம் போனால் தவறான பாதையில் நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக ஆயிடுவோம். ஆகவே பிள்ளைகள், வீதியில் நீங்கள் எப்போவுமே உங்களோட பெற்றோரோட நடந்து போகும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், வலது புறமாக தான் நடந்து போகணும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வாகனங்கள் வந்து இடது புறமாக தான் வரப்போகுது. அப்போ இடது புறமாக பயணிக்கிற வாகனங்களை நாங்கள் வலது புறமாக நடந்து போக்குள்ள தான் ஒரு விபத்துக்கள் ஏற்படாத வண்ணமாக நாங்கள் நினைத்த இடத்திற்கு உரிய நேரத்துக்குள்ள சரியான முறையில் எங்களால் போய் சேர முடியும். அதுதான் பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, வீதியில் வலது புறமாக நடந்து செல்ல வேண்டும். ரைட் ஹேண்ட் சைட் தான் நாங்கள் ரோடில் நடந்து போக்குள்ள நாங்கள் ரைட் ஹேண்ட் சைட் நாங்கள் போகணுமா, வலது புறமாக நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சிறியவர்களாகிய நீங்கள் வீதியில் பயணிக்கும் பொழுது முதலாவது உங்களோட பெற்றோரோட போகணும், இல்லாட்டி மூத்தோர் ஒருவரோட, உங்களோட அண்ணா இல்லாட்டி பெரியவங்க யாரோடையும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்தது, வீதியில் பயணிக்கும் போது அவருடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கவனமாக பயணிக்க வேண்டும். 3வது, வீதியில் வலது புறமாக நீங்கள் உங்களோட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதை தான் கற்றுக்கொண்டீங்க. பார்ப்போம் நாங்கள் அடுத்ததாக இன்னொரு பகுதியை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம்.
அவற்றை குறித்து பார்க்கலாம் வாங்க. வண்டி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வாகனங்களில் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டியவை. அதாவது நாங்கள் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி ரூல்ஸை நாங்கள் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்க தவறினால் பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்த கூடியதாக அமையும். ஆகவே பார்ப்போம் ஒவ்வொன்றா நாங்கள் என்னென்ன விதிகளை வாகனத்தில் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டும். பாருங்கள், முதலாவது, சைக்கிளை இருக்கையால் பிடித்து ஓட்டுவார். பாருங்கள் வாண்டி, அவர் எப்படி பைசைக்கிள் ஓட்டுறாரு, சைக்கிள் எப்படி ஓட்டுறாரு? ஆ, பாய் சொல்லிட்டு ஓட்டுறாரு இல்லையா அவர் கையால். ஆனால் அது ஒரு தவறான ஒரு நிலை. இப்படி நாங்கள் பைசைக்கிளை சைக்கிளை ஓட்டக்கூடாது. வாண்டி, நாங்கள் எப்படி ஓட்டணும் தெரியுமா? ஒரு கையால் பிடித்துட்டு அடுத்த கையையும் பிடிக்கணும். ரெண்டு பக்கமும் நாங்கள் பிடித்துட்டு தான் ஓட்டோம். பாயெல்லாம் சொல்லக்கூடாது. பாயெல்லாம் சொல்லிக்கொண்டு வாகனத்தை நாங்கள் ஓட்ட போனோம்னா சில நேரம் முன்னால் வார நபரை நாங்கள் பார்க்காம மோதுவதற்கு இடம் உண்டு. ஆகவே தான் இரு பக்கமும் இறுக்கமாக பிடித்து கொண்டு எங்களோட சைக்கிள் வண்டியை ஈருளியை நாங்கள் ஓட்டணும் பிள்ளைகள். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அடுத்தது, மோட்டார் சைக்கிளில் செல்லும்போது தலைக்கவசம் அணிவோம். சில நேரம் வண்டி சில அண்ணாமார் பார்த்துருக்கீங்களா, வீல் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, மேலே தூக்குவாங்க. அந்த மாதிரி தூக்குற சமயங்களில் சில நேரம் கீழே விழுந்து அவங்களுக்கும் விபத்துக்கள் ஏற்படும் இல்லையா. பாருங்கள், பண்டியும் தூக்கி காட்டுறாரு, பண்டியும் பார்த்துருக்காரு போல வீதிகளில். சில பேர் சில நபர் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, மோட்டார் சைக்கிளில் செல்லும்போது அவங்க ஸ்பீடாக வந்து வீல் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த முன்னால் உள்ள அந்த சில்லு அந்த டயரை அவங்க தூக்குவாங்க. தூக்கும்போது விபத்துக்களில் போய் முடிந்த சம்பவங்களும் இருக்கு பிள்ளைகள். ஆகவே முக்கியம், இந்த மாதிரி மோட்டார் சைக்கிளில் போகும்போது தலைக்கவசம் அணியணும், எப்பயுமே ஹெல்மெட் போட்டிருக்கணும். அது முக்கியம். இரண்டாவது, இந்த மாதிரி ஸ்டான்ஸ் சின்ன சின்னதாக வீல்களை தூக்கி இந்த மாதிரி பயங்கரமான விளையாட்டுக்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது, அதிகூடிய வேகத்தில் மோட்டார் சைக்கிளில் ஓட்டக்கூடாது. இந்த மூன்றுமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள். பார்ப்போம் அடுத்தது, தலை கை கால் போன்ற உறுப்புகளை வாகனங்களுக்கு வெளியே நீட்டக்கூடாது. சில நேரம் பார்த்துருக்கீங்களா வண்டி, சில பிள்ளைங்க பஸ்லேருந்து தலையை இப்படி வெளியே போடுவாங்க, சில பிள்ளைகள் கையை வெளியே போடுவாங்க, சில பேர் ஃபுட்போர்டில் தொங்கி கொண்டு போகல காலெல்லாம் வெளியே போடுவாங்க, எட்டி பார்ப்பாங்க. சில நேரம் வெளியில் உள்ள மர இலைகளெல்லாம் எட்டி பிப்பதற்கு முயற்சிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனமாக எங்களோட உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொண்டு பயணிக்க பழகணும். ஒரு வேளையில் இந்த மாதிரி நாங்கள் தலை கையெல்லாம் வெளியே போட்டால் என்ன நடக்கும் வண்டி? முன்னால் எதிரில் வார வாகனங்கள் சில நேரம் நம்ம மேலே மோதுவதற்கு வாய்ப்புண்டு. விபத்துக்கள் ஏற்படலாம், கை கால் முறிவுகளுக்கு உட்படலாம், இல்லாட்டி நம்ம தலையில் கூட ஏதாவது மரக்கிளைகள் மோதுவதற்கும் இடம் உண்டு. ஆகவே தான் வாகனங்களில் செல்லும் பொழுது இந்த மாதிரி தலை கை கால்களை வெளியே போடக்கூடாது, நீட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் அடுத்தது, வாகனத்தில் செல்லும் போது நித்திரை செய்யக்கூடாது. இந்த படத்தில் என்ன செய்கிறாங்க பண்டி, வாகனத்தில் ஓட்டிக்கொண்டே தூங்குறாங்களே, நித்திரை செய்கிறாங்க. இதை முதல்ல நாங்கள் நிப்பாட்டணும். அப்படி நாங்கள் செய்தோன்னா என்ன நடக்கும் பண்டி, எங்கேயாவது போய் நாங்கள் வேறு சிவரில் இல்லாட்டி ஒரு மின் விசிறி கம்பத்தில் மோதுவதற்கு கூட வாய்ப்புண்டு. இல்லாட்டி எதிரில் வார வாகனத்தின் மேலேயாவது நாங்கள் தூங்கி கொண்டே வாகனத்தை செலுத்தி நாங்கள் மோதுவதற்கு இடம் உண்டு. கடைசியில் என்ன நடக்கும், விபத்துக்கு உள்ளாகி வைத்தியசாலைகளில் கூட சில நேரம் அனுமதிக்கப்படுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும், இந்த மாதிரி தூங்கினா கை கால் முறிவுகள் ஏற்படும், சில நேரம் விழுந்துருவாங்க வாகனம் போக்குள்ள தூங்கி. இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதன் காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்க, வாகனத்தின் விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இதை சொல்கிறாங்க, வாகனத்தின் செல்லும் போது நித்திரை செய்யக்கூடாதுன்னு.
பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. பொது வாகனங்களை பயன்படுத்தும் போது உரிய விதிகளை பின்பற்றணுமா? சில நேரம் வண்டி பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸில் நிற்பாங்க ஆனால் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோனை அவங்க இயக்கி கொண்டே இருப்பாங்க தொலைபேசியை. அந்த சமயங்களில் திடீர்னு வாகனத்தை செலுத்துகிற அந்த ஓட்டுநர் திடீர்னு ஸ்பீடாக பஸ்ஸை ஓட்ட தொடங்கிட்டார்னா என்ன நடக்கும், இவங்க போய் விழுவாங்க. சில நேரம் அவங்க போடுற ஒவ்வொரு பிரேக்குக்கும் போய் விழுவாங்க. அது என்ன காரணம் தெரியுமா பண்டி? அவங்க இறுக்கமாக இப்படி பிடித்து பயணிக்கிறது இல்லை. என்ன செய்வாங்க, அவங்க அவங்க தங்களோட இஷ்டப்படி பயணிக்கிறது. இல்லாட்டி சிலவங்க சத்தமாக என்ன செய்வாங்க, பேருந்துள்ள பாடல் போட்டிருப்பாங்க, அடுத்தவருக்கு தொந்தரவு செய்கிற வண்ணமாக நடந்து கொள்வாங்க, சிலவங்க ஆசனங்களுக்கு மேலே கால்களை தூக்கி போட்டுக்கொள்வாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் இந்த இடங்களில் நடைபெறும். ஆகவே அவற்றை நாங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் அப்படி பயணிக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணுமா, பொது வாகனங்களை பயன்படுத்தும் போது உரிய விதிகளை பின்பற்றணும். நாங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் சரியான முறையில் நமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. வாகனங்களை செலுத்தும் பொழுது தொலைபேசியில் கதைப்பதை தவிர்க்க வேண்டுமா? என்ன நடக்குது, நாங்கள் நல்லா காரை ஓட்டிகிட்டே போயிட்டு ஃபோன் பேசிகிட்டே போனால் என்ன நடக்கும், எதிரில் வாரால் நாங்கள் பார்க்கவும் மாட்டோம், கவனிக்காமல் திடீர்னு என்ன செய்வோம் பண்டி, மோதிடுவோம் இல்லையா? அதனால தான் ஃபோனில் பேசக்கூடாது. வாகனத்தை செலுத்தும் போது தொலைபேசியில் பேசுவதை நாங்கள் நிப்பாட்டணும். வாகனம் செலுத்தும் போது நாங்கள் போகிற பாதையில் தான் எங்களோட முழு கவனமும் இருக்கணும். அப்படி முழு கவனமும் நாங்கள் போகிற பாதையில் இல்லாட்டி இந்த மாதிரி வேறொரு நபர் மேலே நாங்கள் மோதுவோம், விபத்துக்கள் ஏற்படும், இன்னொரு வாகனத்தின் மேலே மோதுவோம், மின்கம்பத்தில் மோதுவோம், இந்த மாதிரி நிறைய விபத்துக்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகவே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, பாதையில் பயணிக்கும் போது இல்லாட்டி பொது வாகனங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது எவ்வாறு நடந்து கொள்ளணும்னு கற்றுக்கொண்டோம். இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தி, இவ்வளோ நாள் படித்தது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கா? எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நாங்கள் அதை கொஞ்சம் மீட்டு பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு பாருங்கள். முதலாவது படத்தில் என்ன காட்டப்பட்டிருக்கு வண்டி? ஒரு பஸ்டர் ஆசனங்கள் காட்டப்பட்டிருக்கு, ஒரு பேருந்தோட ஆசனங்கள். இந்த பேருந்தில் பாருங்கள் பண்டி, நிறைய ஆசனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அநேக பேர் அமர்ந்து செல்லக்கூடியதா, உட்கார்ந்து போகக்கூடிய மாதிரி இந்த ஆசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், அநேக பேர் ஆசனங்களில் அமர்ந்து செல்லும் போது ஏற்படுற விபத்துக்களும் குறைக்கப்படுது. அவங்க சடனாக போய் விழுறது அந்த மாதிரி விஷயங்கள் தடை செய்யப்படுது இல்லையா. ஆகவே தான் இந்த ஆசனங்கள் பேருந்துள்ள அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் அநேக பேர் ஒரு அவங்க போய் சேர நினைக்கிற இடங்களுக்கு சரியான முறையில் உரிய நேரத்தில் போய் சேருவதற்கு இலகுவாக அமையுது. அதோட பிள்ளைகள் இந்த பேருந்து குறிப்பிட்ட நேரங்களுக்கு தான் இயங்கும். அடுத்தது ஒரு பயணச்சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையிலும் இருக்கீங்க. பயணச்சீட்டை நாங்கள் செலுத்தின பின்பதாக தான் பேருந்துகளில் பயணங்களை மேற்கொள்ளலாம். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது புகையீரதம். புகையீரதமும் அதாவது ட்ரெயினும் எப்படி வண்டி, கொஞ்சம் பேர் போவாங்களா நிறைய பேர் போவாங்களா? ட்ரெயினில் நிறைய பேர் போவாங்க இல்லையா, நிறைய பயணிகள் ஒரே தரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த புகையீரதம். இந்த புகையீரதத்திலும் பிள்ளைகள் நீங்கள் பயணிக்கணும்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இந்த புகையீரதங்கள் தமது பயணத்தை மேற்கொள்ளும். அடுத்தது ஒரு பயண கட்டணம், ஒரு பயணச்சீட்டு அதாவது டிக்கெட் நீங்கள் கண்டிப்பாக பணம் செலுத்தி வாங்கித்தான் புகையீரதங்களில் பயணிக்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகூடிய விரைவாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு இந்த புகையீரதம் அநேகரை ஒரே தரத்தில் கூட்டி சென்று அந்த இடத்துல இறக்கி விடுற ஒரு வாகனமாக இருக்குது. இப்போ பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது சிற்றூர்ந்து அதாவது வேன். வண்டிக்கு தெரியுமா வேண்ட இன்னொரு பேர் தான்
சிற்றூர்ந்து. இந்த சிற்றூர்ந்து பிள்ளைகள் இதுலேயும் கொஞ்சம் நிறைய பேர், அதாவது தனியார் வாகனங்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட நபர்களை விட கொஞ்சம் நிறைய பேரை இந்த வாகனத்தில் நாங்கள் கூட்டி செல்ல முடியும். இதுலேயும் நிறைய ஆசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது சௌகரியமாக சொகுசாக இந்த வாகனங்களில் செல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நிறைய பேர்களுக்கு இந்த வாகனத்தில் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். இந்த வாகனம் தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கும். அதே மாதிரி சில சமயங்களில் பிள்ளைகளுக்கும் அனுபவம் இருக்கும், பாடசாலைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வேனில் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, பயணித்திருப்பீங்க. சில பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? நாங்கள் பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டி இது தனியாருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் இப்போ என்ன செய்கிறாங்க பிள்ளைகள், நாங்கள் காசு கொடுத்து இதில் பயணிக்கக்கூடியதாக இருக்குது. எத்தனை பேர் வண்டி இதில் பயணிப்பாங்க தெரியுமா? மூன்று பேர் ஏறலாம் இல்லையா? இதில் மூன்று பேர் பயணம் செய்யலாம், மூன்று பேருக்கு மேலே இதில் அவங்க ஏற்ற மாட்டாங்க. அதோட பிள்ளைகள், அதாவது பேருந்து கட்டணம் அதே மாதிரி புகையிரத கட்டணங்களை விட இந்த முச்சக்கர வண்டியில் செல்லும் போது நாங்கள் அதிக பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாங்கள் போய் சேர நினைக்கிற எல்லா இடங்களிலும் சிறிய சிறிய பாதைகளுக்குள்ளே கூட இந்த முச்சக்கர வண்டி எங்களை கொண்டு சென்று விடும். ஆகவே இது மிகவும் பயணத்தை இலகுபடுத்திய ஒரு வாகனமாக அமையுது. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது ஈரொளி, அதாவது சைக்கிள். சின்ன பிள்ளைகள் எல்லாட்டையும் இருக்கு இல்லையா, வண்டி பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகள்கிட்ட இருக்கும் இந்த ஈரொளி. இது பிள்ளைகள் ஒரு ஆளால் போக முடியும். சில நேரம் சிறுவர்கள் என்ன செய்வாங்கன்னா முன்னால் உட நண்பர்களை வைத்து கூட பயணத்தை மேற்கொள்வாங்க. அதே மாதிரி இது பிள்ளைகள் சூழலுக்கு எந்த மாசுமே இல்லாமல் இது இயங்கக்கூடிய ஒரு வாகனம், சூழலுக்கு நட்புடன் சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாகனமாக இது செயற்படுது. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது லேண்ட் மாஸ்டர். இந்த வாகனம் கூட இது பிள்ளைகள் இப்போ கொழும்புல இல்லை, கிராமப்புறங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, வண்டி பாருங்கள் அழகாக செய்தும் காட்டுறாரு இல்லையா, ஆடி ஆடி தான் இதை கைகளால் தான் இயக்குவாங்க. அதே மாதிரி கிராமத்து மக்கள் சிலர் இன்னும் போக்குவரத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு இந்த லேண்ட் மாஸ்டரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இவை இலகுவதும் மிகவும் இலகுவான காரியம், நமது கைகளை பயன்படுத்தி தான் இதை அவங்க ஓட்டி செல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்ப்போம் நாங்கள் அடுத்ததாக கார். காரும் பிள்ளைகள், அதாவது வண்டி, இது தனியாருக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களாக இருக்கு இல்லையா, இதில் பயணிப்பது மிகவும் இலகுவானது. அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துல நாங்கள் ஓட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி மிகவும் சொகுசாக இலகுவாக நாங்கள் ஒரு இடத்துக்கு சென்றடைய கூடியதாக இருக்கும் இந்த வாகனம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வாகனங்களை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா, சிலது தனியாருக்கு சொந்தமான வாகனங்களாக இருக்குது, சிலது பொதுவாக நாங்கள் அநேகராக ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய பொது வாகனங்களாக இருக்குது. வண்டி, இப்போ நான் கேள்வி கேட்கக்குள்ள உங்கள் கையில் 2 கோடி இருக்கு இல்லையா, சரியான விடையாக இருந்தால் நீங்கள் மஞ்சள் நிறத்தை காட்டணும். அதே மாதிரி பிழையான விடையாக இருந்தால் நீங்கள் சிவப்பு நிறத்தை காட்ட போகிறீங்க. அப்போ ஒவ்வொரு கொடியாக நாங்கள் இப்போ நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் செய்து பார்ப்போம். வண்டி எல்லாத்துக்கும் சரியாக சொல்கிறாரான்னு பார்ப்போம். முதலாவது, பாதையில் பயணம் செய்யும் போது வலதுபுறமாக நடந்து செல்ல வேண்டும். அதாவது வலதுபுறமாக நாங்கள் நடந்து போகணுமா வண்டி, சரியா பிள்ளையா, யோசிங்க பார்ப்போம். வெரி குட், சரியான விடையா. சரியான விடை பிள்ளைகள், எப்பயுமே பாதையில் நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் வலதுபுறமாக தான் பயணிக்க வேண்டும். சரியாக சொல்லிட்டாரு. பாப்பா இரண்டாவது கேள்வி, பாதையில் பயணிக்கும் பொழுது பெரியவர் ஒருவருடன் பயணித்தல், அதாவது வண்டி சிறுவர்களாகிய நாங்கள் பாதையில் செல்லும் போது நமது பெற்றோர் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு நபரோடு நாங்கள் பயணிக்க வேண்டுமா, சரியா பிழையா, சொல்லுங்கள் பாப்பா, யோசிங்க. சரியாக சொன்னார் இல்லையா, சரியான விடை. எப்பயுமே
சிறுவர்களாகிய நாங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கும் பொழுது என்ன செய்யணும்? பெரியவர் ஒருவருடன் தான் எமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பாப்போம் மூன்றாவது கேள்வி. மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது தலைக்கவசம் அணியாது செல்ல வேண்டும். அதாவது நாங்கள் மோட்டார் பைக்கில் போகக்குள்ள ஹெல்மெட் போடக்கூடாதான், தலைக்கவசம் அணியாமல் போக வேண்டுமாம். சரியா பிழையா? சரியா சொன்னார் பாண்டி. மூணு கேள்விக்கும் சரியான விடையை அளித்துட்டார் இல்லையா? அதாவது மோட்டார் சைக்கிள் போகும்போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து தான் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். வெரி குட் பாண்டி, எல்லாத்தையும் சரியாக சொல்லிட்டார் இல்லையா பிள்ளைகள். இந்த பாடம் விளங்கியதுக்கு நல்ல பாண்டிக்கு. அதே மாதிரி பார்த்து கொண்டு இருந்த பிள்ளைகளுக்கும் சரியான விடை தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டி, இதோட தரம் இரண்டு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் 12வது அலகு பிரயாணம் என்ற தலைப்பை நாங்கள் முடிக்கிறோம். இனி நாங்கள் ஒரு புதிய பாடத்தை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடம் முழுவதும் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது நாங்கள் பார்த்தோம் பொது வாகனங்கள் எவை, தனி வாகனங்கள், தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் எவை. அதே மாதிரி நாங்கள் கற்றுக்கொண்டோம் பொது வீதிகளில் நாங்கள் எப்படி பயணிக்கணும், தனியார் வீதிகள் எப்படிப்பட்ட விதிமுறைகளோடு இயங்குதுன்னு பார்த்தோம். அதோடு பார்த்தோம் பொது சொத்துக்கள், அதாவது பொது வாகன பொது வீதிகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும்னு நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பிள்ளைகள், இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம். பிரயாணம் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறது இல்லையா வண்டி? ஆகவே இந்த விதிமுறைகளை கடைபிடித்து நீங்களும் பத்திரமா நீங்கள் உங்களோட பிரயாணத்தை மேற்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் பண்டியும் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னொரு தலைப்பில் இன்னொரு புதிய பாடத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.